அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். தர்மட்டி வாங்கிய டி ஆர் பாலு இறங்கி அடிக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, சம்பவம் செய்த விஜய் ஆண்டனி. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், டி ஆர் பாலு சார் அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு தெரியும் இல்லைங்களா, அப்புறம் எதுக்கு நீங்களா வாண்டடா போய் வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சம்பந்தமா நாடாளுமன்றத்துல பொய்யான தகவலை சொல்லி வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல டி ஆர் பாலு அவர்கள், அதுலயும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா அவர்கள் பாரபட்சம் பார்க்காம டி ஆர் பாலு அவர்களை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்திருக்காரு. இரண்டாவது விஷயம், ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வச்சுட்டு தமிழர்களை குடிகாரர்களா மாத்திட்டு சோம்பேறிகளா மாத்திட்டு ஐயோ வணக்கம் வந்துட்டான், ஐயோ வணக்கம்ஸ் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய அந்த கூட்டத்தை பயங்கரமா வந்து செருப்ப கவ கொடுத்து அடிச்சிருக்காரு நம்முடைய நடிகர் விஜய் ஆண்டனி. மூன்றாவது விஷயம், எப்படியாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்த திமுகவுடைய அந்த எண்ணத்துல கள்ள கூண்டு எரிஞ்சிருக்காங்க பாஜக அரசு. உங்களை கதற விடுறதுக்கு ஆர் என் ரவி தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு மறுபடியும் ஆர் என் ரவி அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்துக்கு தெம்ப கொடுத்திருக்காங்க பாஜக. இதனால என்ன பண்றதுனே தெரியாம திமுக வந்து முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப ரீசெண்டா தொடர்ந்து நம்முடைய திமுகவுடைய எம்பிக்கள்லாம் நாடாளுமன்றத்துல பாஜகவுடைய அமைச்சர்கள் கிட்ட அடி வாங்கி மூக்கொடிக்கப்பட்டு அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு பக்கம் தயாநிதி மாறன் அவர்கள் நெடுஞ்சாலை அந்த சம்பந்தமா பேசி நிதின் கட்கரி அவர்கள்கிட்ட பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டாப்புல, அதனை தொடர்ந்து என்ன தயா இதெல்லாம் அப்படின்னு கேட்ட நம்முடைய டி ஆர் பாலு அவர்களும் வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மெர்ஜ் பண்றேன், அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். How many colleges pending without infrastructure started? How many colleges have been started without infrastructure? That's one question. Second question, how many colleges the Prime Minister of India has laid the foundation, not has started from the foundation, sir? माननीय अध्यक्ष महोदय, पॉलिटिक्स तो हर मुद्दे पे हो सकता है. मैं मानता हूँ कि यहाँ जिस तरह का पॉलिटिक्स हो रहा है, सवाल मदुराई एम्स का है और ये स्टेट को ऐसे गुमराह कर रहे हैं कि मदुराई में एम्स नहीं हो रही है. माननीय अध्यक्ष महोदय, मदुराई में ऑलरेडी एम्स हो गई है, वहाँ एम्स का एजुकेशन चालू हो गया है, केवल इंफ्रास्ट्रक्चर बाकी है, एजुकेशन चालू हो गया है, वहाँ बच्चे पढ़ने लगे हैं. ये सदन के द्वारा तमिलनाडु की जनता को आश्वस्त करना चाहता हूँ कि बिना कारण से पॉलिटिकल मुद्दा बना के वो वहाँ राजनीति कर रहे हैं. नाउ एंड टुडे मेडिकल MBBS कोर्स इज ऑन गोइंग इन एम्स मदुराई. व्हाई आर यू गिविंग टू योर स्टेट गिविंग टू रॉन्ग इन्फॉर्मेशन? मदुराई एजुकेशन चालू है, मदुराई में डायरेक्टर है, मदुराई में एम्स में स्टडी की जाती है. केवल इंफ्रास्ट्रक्चर उन्होंने पहले टाइम पे लैंड अलॉट नहीं किया था. दूसरा, जायका फंडेड प्रोजेक्ट होने से दो साल तक वहां से जापान से लोग, जायका के लोग यहाँ विजिट नहीं कर पाए और उसका एस्टिमेट डबल हो गया. जो पहले एम्स होनी थी उससे बेस्ट इंफ्रास्ट्रक्चर बने, उसके लिए 1900 करोड़ रुपया एलोकेट किया गया है, उसके लिए एजेंसी फिक्स की गई है, टेंडर होने की दिशा में आगे काम बढ़ रहा है, सारी चीज आपको पता है. माननीय अध्यक्ष महोदय, कई लोगों को पीड़ा ये है कई लोग वहाँ मेडिकल कॉलेज में कम फैकल्टी, कम पेशेंट से मेडिकल कॉलेज चला रहे हैं. मैंने एक्शन लिया है, उसका रिएक्शन आ रहा है. ऐसे मेडिकल कॉलेज में नहीं चलने दूंगा. जिस मेडिकल कॉलेज में फैकल्टी ना हो, जिस मेडिकल कॉलेज में इंफ्रास्ट्रक्चर ना हो, जिस मेडिकल कॉलेज में पेशेंट ना हो, ऐसी मेडिकल कॉलेज पर मैंने चकंजा कसा है, उसका रिएक्शन है और कुछ नहीं है, नहीं चलेंगे. இந்த வீடியோ தான் ஒத்த செங்கலை காட்டி ஊரை ஏமாத்தி ஓட்டுவாங்கன்னா இதுவும் நடக்கும் இன்னமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க
பயங்கரமா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் பதிவு பண்ண ஒரு டிப் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதமா மாறி இருக்கு. ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஆதரவான குரலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குரலும் நிரம்பி காணப்படுது. முதல்ல விஜய் ஆண்டனி என்ன பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் நம்ம இது சம்பந்தமா பேசுவோம். அதாவது அவருடைய பதிவுல வடக்கனும் கிழக்கனும் தெற்கனும் மேற்கனும் நம்மை போல் தன் குடும்பத்தை காப்பாற்ற தினமும் போராடி வாழும் இன்னொரு சக ஏழை மனிதன் தான் என விஜய் ஆண்டனி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்களும் அதில் இடம் பிடிச்சிருந்தது. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் விஜய் ஆண்டனிக்கு எதிரான கருத்துக்களை அள்ளி வீச ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்கனோ இல்லை தெற்கனோ இல்லை கிழக்கனோ எதோ ஒரு மூலையிலிருந்து எங்கிருந்தோ வரக்கூடிய நபர்கள் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற போராடிட்டு இருக்கக்கூடிய சக ஏழை மனிதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை உணரணும். அது நம்ம தமிழகத்திலிருந்து கூட எக்கச்சக்கமான நபர்கள் வெளிநாடுகளில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வேலைகளை அவங்க பறிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே போலதான் மற்ற மாநிலங்களில் கூட தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ எத்தனையோ நபர்கள் போயிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பே உட்பட மும்பையில் பல இடங்களில் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தானும் வேலை செய்ய மாட்டான், இன்னொருத்தரையும் வேலை செய்ய விட மாட்டான், ஐயோ இவங்க வந்துட்டாங்க, ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னு கதறுவாடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்ட அரசுகள் வந்து ஒரு பக்கம் இலவசம் இலவசம்னு வாரி கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் டாஸ்மாக ஓபன் பண்ணிட்டு, ஒரு பக்கம் குடிச்சு குடிகாரனா மாறு, இன்னொரு பக்கம் வேலையே செய்யாத சோம்பேறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களினுடைய அந்த உடல் உழைப்பை வீணடிச்சுட்டு இன்னைக்கு வடக்கனுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்க்கொடி உயர்த்துறது முதல்ல தவறு, சரிங்களா? நம்ம வடமாநிலத்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த மாநிலங்களை விட்டு அவங்களுடைய குடும்பங்களை விட்டு அங்கிருந்து இங்கே வந்து பிழைப்பு தேடி வந்து வேலை செஞ்சு பணத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் நம்ம போயிட்டு வேலை பார்க்கலாம், ஒரு இந்தியரா சக இந்தியரா. அதே போல நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்களும் வெளியில் போயிட்டு வேலை பார்க்கலாம், தப்பே கிடையாது. அதே போல விஜய் ஆண்டனி அவர்கள் சொன்ன அந்த கருத்து எனக்கு 100%க்கு 100% சரி அப்படின்னு சொல்லிட்டு படுது. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, எங்க இருந்து யார் வேணாலும் இங்க வரலாங்க, பட் பூர்வக்குடி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து இங்க வந்து இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல தமிழக மக்கள் இந்த வடமாநிலத்தவர்களுடைய அந்த வருகையை பார்த்து பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தேவை இல்லாம போயிடும். நம்ம வேலையை பார்க்காததுனாலதான் அவங்க இங்க தேவைப்படுறாங்க. அதையும் நம்ம உணர்ந்து சும்மா வடக்கனுங்க வந்துட்டானுங்க வடக்கனுங்க வந்துட்டாங்கன்னு சும்மாத்துக்கு கதை விட்டுட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டங்களை நம்பி நம்ம போகக்கூடாது. நம்ம நம்முடைய வேலையை நம்ம பார்க்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய தேவையே இங்கே நம்ம பண்ணல, நம்மளுடைய வேலையை நம்ம செய்யல, அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அரசியல், இங்கே நடக்கக்கூடிய பிரிவினைவாதம். அதனால எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் யாருன்னா வந்து வேலை பார்த்துட்டு போட்டோம், பட் அது பூர்வக்குடி மக்களில் வந்து பாதிக்காத வகையில் இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய உடல் உழைப்பை நம்ம செலுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதுக்கு தேவையில்லாத நபர்களாக மாறிடுவாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம், தமிழக ஆளுநர் அவர்கள் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தமிழக ஆளுநருக்கும் திமுகவுக்கும் இடையில் இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் தமிழக ஆளுநரை நீங்கள் மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் போயிட்டு இவங்க போர் பொடி வைத்திருந்தாங்க, போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க, ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து கட்டுரைகள் தலையங்கம்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனாலும் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு சரியான ஆள் ஆர் என் ரவி அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க பாஜக அரசு. குறிப்பாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 13 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதில் தமிழகத்தை சார்ந்த பாஜக கட்சியினுடைய மூத்த நிர்வாகியான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே போல மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்த இளகணேசன் அவர்களை நாகாலாந்து மாநில ஆளுநராக மாற்றியிருக்காங்க. ஆந்திரா மாநிலத்தினுடைய ஆளுநராக ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் அப்துல்லா நசீர் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதே போல பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாற்றி இன்னும் ஒரு சில ஆளுநர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 மாநிலங்களில் ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஆனால் திமுக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திமுகவுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை மாற்றிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட்
தகவலும் இப்ப வெளியாகிட்டு இருக்கு. இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.